நேற்றைய தினம் மதுரையில் வந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி பேசுகிற போது ஒரு பிரதமர் என்கிற அந்த நிலையெல்லாம் இல்லாமல் அவர் வந்து பேசுறதா நமக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கு. தமிழ்நாட்டில் மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா மேலும் தொழில் வளம் பெருகும், ஜவுளி பூங்காக்கள் வந்து அதிகமாக 7 உண்டாக்க போகிறோம், அதில் ஒன்று வந்து தென் மாவட்டங்களில் உண்டாக்குவோம், எய்ம்ஸ் மருத்துவமனையை கண்டிப்பாக நாங்கள் வந்து அமைப்போம் போன்ற பல வாக்குறுதிகளை அவர் வந்து கொடுத்துருக்கிறார். ஆனால் உண்மை என்னன்னா அவர் பாரத பிரதமராக வந்துக்கிட்டது 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 7 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் தொழில் துவங்குவதற்கோ அல்லது தொழில் வளர்ச்சிக்கோ எந்த ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் அவங்க வந்து அறிவிக்கலை. அது மட்டும் இல்லை, மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி ஏற்கனவே பணமதிப்பு நீக்க நடவடிக்கை போன நடவடிக்கைகளால் இருந்த தொழில் வளமும் நசிஞ்சு நாசமாக போயிடுச்சு. சிறு குறு தொழில் கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. இப்போ நூல் விலை அதிகமாக போனதுனால ஜவுளி தொழிலே முடங்கி போகிற ஆபத்து என்பது இன்னைக்கு ஏற்பட்டுருக்கு. இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அடிக்கல் நாட்டு விழா நடத்தி, இது வரைக்கும் ஒன்றும் ஒரு சின்ன துரும்ப கூட தூக்கி போடலை. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்திய தமிழ்நாட்டிலேயே வந்து தென் மாவட்டங்கள் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கு. இந்த தென் மாவட்டங்களில் பின்தங்கிய நிலைமையிலிருந்து போக்குவதற்காகத்தான் ஏற்கனவே சேது கால்வாய் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் வந்து தூத்துக்குடி துறைமுகத்தை ஒரு வலுவான துறைமுகமாக மாற்றினா தென் மாவட்டங்களில் நிறைய தொழில்கள் வளரும், தென் மாவட்டங்களில் மேலும் மேலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும் என்றுலாம் நம்ம நினைச்சோம். அநேகமாக திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை, இப்படி போன்ற இடங்களில் அதிகமான இளைஞர்கள் அங்கே போய் வேலை வாய்ப்புக்கு போய் அமர்றது இவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா சொந்த ஊரில் எந்த வேலை வாய்ப்பும் இல்லை. விசைத்தறி இருந்தது அதுவும் கூட இப்போ வந்து படுத்து போச்சு. தீப்பெட்டி தொழிற்சாலை போன்ற அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நெருக்கடியில் தான் இருக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. ஆனால் அப்படிப்பட்ட சேது கால்வாய் திட்டத்தை வந்து சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டார்னு சொல்லி இப்போ நீதிமன்றம் தடுத்து வச்சிருக்குது. கிட்டத்தட்ட அந்த சேது கால்வாய் திட்டமே இயலா, கிட்டத்தட்ட அது ஒரு கிடப்பில் போன திட்டம் மாதிரி போயிடுச்சு. ஒரு 100-150 ஆண்டுகால அந்த திட்டம் என்பது மீண்டும் துவங்குவதற்கு திமுக ஆட்சி காலத்தில் முடிவெடுத்த போது அதுக்கான பணத்தெல்லாம் ஒதுக்கி அதுக்கான அந்த அகழ்வாய்ச்சி அந்த பணிகள்லாம் தொடங்கின போது அதை கடைசியில் வந்து திட்டம் துவங்கி நடக்கிற போது அதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்படியான ஒரு பிஜேபி ஒரு பாரத பிரதமர் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து நாங்கள் வந்து தென் மாவட்டங்களில் தொழில் வளம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார், திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு கெடுங்கிறார். சட்டமன்ற தேர்தல் நேரத்திலேயே யார் சட்டம் ஒழுங்கை ஆபத்தை உண்டாக்கியிருக்காங்க நல்லா தெரியும். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து அரவக்குறிச்சியில் வேட்பாளராக இருக்கிற ஒரு வேட்பாளர், பிஜேபி வேட்பாளர், எதிர்கட்சி வேட்பாளரை வந்து ஒரு தரக்குறைவாக வந்து ஒரு ரவுடி மாதிரி பேசுகிறார். இன்றைக்கி காவல்துறை அவர் மேலே வழக்கு போட வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஆதித்யநாத் வந்து பிரச்சாரத்துக்கு வரபோது அங்கே இருக்கிற பிஜேபிக்காரவங்க கடையெல்லாம் அடித்து உடச்சி ஆட்டோவெல்லாம் அடித்து உடச்சி பல பேருக்கு தடியடி அடித்து காயப்படுத்தி தேர்தல் நேரத்திலேயே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உண்டாக்கக்கூடிய இவங்க திமுக ஆட்சி காலத்தை வந்தாக்கா சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொல்கிறது என்ன நியாயம், என்ன பொருத்தம்னே இப்போ புரிய மாட்டேங்குது. எதிர்கட்சி தலைவருடைய வீடுகளில் வருமான வரியுடைய சோதனை ரொம்ப தீவிரமாக மேற்கொள்கிறாங்க. எந்த நேரத்தில் நீங்கள் நடத்துகிறீங்க? தேர்தல்னால் 2 நாள் இருக்குது. ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலின் இருக்கிறாரு, அவர் தங்கியிருக்கிற நேரத்தில் போய் தேவாவியலருடைய கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரெய்டு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தங்கியிருக்கிறாரு அந்த நேரத்தில் போய் நீங்கள் அவங்க வந்து ரெய்டு நடத்துகிறீங்க. அப்புறம் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மகள் மருமக வீட்டில் போய் ஒரு 16 இடங்களில் ரெய்டு நடத்துகிறீங்க. வருமான வரி சோதனையை பயன்படுத்தி நீங்கள் வந்து எப்படியாவது எதிர்கட்சியுடைய பிரச்சாரத்தை முடக்கிடலாம் அல்லது அவங்க மேலே வந்து சமூகத்தில் மக்கள் மத்தியில் ஒரு இழிவு அவப்பெயரை உண்டாக்கிடலாங்கிற நோக்கத்தோடு நீங்கள் செய்கிறீங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. பாஜக அதிமுக அணி வந்து படுதோல்வி அடைய போது தெரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது வருமான வரித்துறையை பயன்படுத்தக்கூடாதா? தமிழ்நாடு முழுவதும் அதிமுக தொகுதியில் பல ஏராளமாக பணம் விநியோகம் பண்ணுறாங்க, அதை ஒன்றும் எங்கேயும் தடுக்கிறாங்க. நாங்கள் போகிற கார்லாம் ஒரு ஊருக்கு 2 தடவை எங்கள் கார்லாம் செக் பண்ணுறாங்க. ஆனால் அதிமுக பண விநியோகம் தாராளமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலையும். அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கோ மற்றவங்களுக்கோ ஒன்றும் துப்பு கிடையாது. எதிர்கட்சி தலைவர்கள் வீட்டில் போய் சர்ச் பண்ணுறது, வருமான வரி சோதனை நடத்துறது, அதன் மூலம் தேர்தல் பணிகளை முடக்குவதற்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறது இப்படிப்பட்ட முயற்சிகள் தமிழ்நாட்டில் பலனளிக்காது. என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது படுதோல்வி அடையும் என்பது தான் உண்மை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடக்கூடிய 6 தொகுதிகளிலையும் முழுமையான வெற்றி பெறுகிற வாய்ப்பு என்பது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு.
அதில் திண்டுக்கல் தொகுதியில் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை என்பது நீங்கள் போகிற இடங்களை பூரா நாங்கள் ஜனங்களை பார்க்குறோம். ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் என்ன பணம் கொடுத்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வாக்காளர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேட்பாளராக இருக்கிற என் பாண்டிக்கு வாக்களிப்பாக வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே திமுக அறிவிச்சிருக்கு என்னென்னா, முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது அதிமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஊழல் புகார்களை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த தனி நீதிமன்றத்தில் முதல் வழக்காக பதிவு செய்யப்பட போகுது எதுன்னா, திண்டுக்கல்லில் இருக்கிற அமைச்சர் சீனிவாசன் அடிச்சிருக்கிற அந்த வனத்துறை கொள்ளை சம்மந்தப்பட்டவரில் ஏற்கனவே புகார்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்கிறாங்க. அந்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். திண்டுக்கல் சீனிவாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய தண்டனை என்பது தேர்தலுக்கு பிறகு அவருக்கு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.